இருக்கிறது. இயற்கை சீற்றங்கள், வானமண்டலத்தில் உண்டாகும் வழக்கத்துக்கு மாறான மாற்றத்தாலும் அதன் தோற்றத்தாலும் மனகுலத்தில் மனித நேயம் மறைந்து மரண பயமும் திகிலும் தலைவிரித்தாடும் தருணம் இது. இதற்கிடையில் இயேசு வருகிறார், இதோ வருகிறார், எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டாக்க வருகிறார் என்று உலகெங்கும் உறக்க கூறும் ஒரு கூட்டம். My dearly little children, இரண்புக்குரிய சிறு பிள்ளைகளே, wonderful grace of God is going to come upon you. அற்புதமான தேவ கிருபை உங்கள் மீது பரவிப்பாய இருக்கிறது. I see little lion cubs been released from the army of God. தேவனுடைய சேனையிலிருந்து சிறு சிங்க குட்டிகள் அனுப்பப்படுகிறதை பார்க்கிறேன். இக்கூட்டத்தில் இன்றைய சிறுவர்கள் இடம்பெற்று இருப்பதுதான் அதிர்ச்சி. இவர்கள் சொல்வதை நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இயேசுவின் வருகை நடந்தே தீரும் என்கிறது சத்திய வேதம். அதற்கு முன் இக்கடைசி கால சிறுவர்கள் இப்படி வீர முழக்கம் இடுவார்கள் என்பதை யோவேல் 2:28 சங்கீதம் 8:2 திட்டமும் தெளிவுமாய் சொல்கிறது. இந்த வசனத்துக்கு சான்றாக இன்று நீங்கள் பார்க்க போவது இதோ வானத்தில் பிரகாசிக்கும் நட்சத்திரங்களை விரல் விட்டு எண்ணவும் நம்மால் முடியாது. அதன் மகிமையை ஒன்றுக்கு ஒன்று ஒப்பிட்டு காட்டவும் முடியாது. அவைகள் எல்லாமே கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டு வருகிறது. அதே போலவே பறந்து விரிந்த பூமியிலே இந்த கடைசி கால மகிமையை சிறிதும் பெரிதுமான நட்சத்திர கூட்டம் கூட்டமாய் இந்த கடைசி கால சிறுவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தின் மகிமையையும் அவருடைய வருகையையும் அவருடைய நீதியான நியாய தீர்ப்பையும் இந்த உலகத்துக்கு எடுத்து கூறிக்கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட எண்ணமுடைய குட்டி பிள்ளைகளில் ஒருவர் தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் யூரிஸ் பார்க்கர். இயேசுபாவுக்கு மிகவும் அன்பானவங்க. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறபடி நீ என் பார்வைக்கு அருமையான படியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று சொல்லி நம்ம ஃப்ரெண்ட் யூரிஸ் பார்க்கரே ஏசப்பா தனக்கென்று தெரிந்து கொண்டார். என்ன ஃப்ரெண்ட்ஸ், யூரிஸ் பார்ப்பதற்கு ஒரு ஆப்பிரிக்கா பிள்ளையை போல் இருக்கிறார். ஆனால் மிக நன்றாக தமிழ் மொழியில் பேசுகிறாள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? கட்டாயம் யூரிக் அவர்களின் குடும்பம் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள்தான் யூரிக்கோட அம்மாவும் அப்பாவும். நம்ம ஃப்ரெண்ட் யூரிக் அவர்களின் அப்பா நைஜீரியா தேசத்தை சேர்ந்த மிக உயர்வான கர்த்தருடைய ஊழியக்காரர். இன்றும் அவங்க அம்மா தேவனுக்கு பயந்து மிகவும் பக்தியுள்ள ஊழியக்காரி. இவங்க சமுதாயத்தில் மிகவும் புறக்கணிக்கப்பட்ட ஜனங்களின் நடுவில் ஏசப்பாவை பற்றி சொல்லிக் கொண்டு வராங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்ட் யூரிக்கை பற்றி அவங்க அம்மா சொல்வதை கேட்கலாமா? ஹாய் சதீஷ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னுடைய மகளுடைய வாழ்க்கையை குறித்து உங்ககிட்ட நான் பேச போறேன். என்னுடைய மக பேர் யூரிச் பார்க்க. அவள் சின்ன வயசுல ரொம்ப சேட்டை பண்ணுவா, எது சொன்னாலும் கேட்கவே மாட்டா. என் வீட்டுக்காரர் அவளை பெல்ட்டை வச்சுதான் அடிச்சு திருத்துவாரு. அவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஏஞ்சல் டிவி நாங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்ததுனால சின்ன பிள்ளைங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் மலா குட்டீஸ்க்கு நான் முதல் முதல் ஜோம் பண்ணிட்டு நான் அவளை மலா குட்டீஸ் கேம்புக்கு அனுப்பிச்சு வச்சேன். 2015 அந்த கேம்ப் அட்டன் பண்ண ஆண்டவர் கிருபை செய்தா, எப்படியாவது ஆண்டவரே என் மகளை நீங்கள் மாற்றணும்,
அவ அடிக்கடி டிவி பாக்குறா, வெளியில தான் விளையாடிட்டு இருப்பா, வீட்டுக்கு கூப்பிட்டா வரவே மாட்டான், வீட்லயே இருக்க மாட்டான். அம்மாவை கேட்டா வெளியில போயிருக்கிறான்னு சொல்லுவாங்க. வெளியில பார்த்தா பக்கத்து வீட்டுல எல்லாம் தேடுவோம். ஒரு முறை கூட ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லி தொலைஞ்சிட்டு வந்தா, பலமுறை தேடி பல மணி நேரம் பொறுத்து தான் நான் அவளை கண்டுபிடிச்சேன். அவங்க அம்மா சொன்ன மாதிரியே யூரி ரொம்பவே கீழ்படியாத பிள்ளையாக இருந்தாங்க. ஆனால் இவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. அது எங்க தெரியுமா? அதுதான் நம்ம ஏஞ்சல் டிவி நடத்திய மலா குட்டிஸ் ப்ராஃபிட் கேம்ப். இந்த கேம்ப்ல யூரி கலந்து கொண்டாங்க. அதுவும் அவங்க அம்மா கட்டாயப்படுத்தி அனுப்பி வைத்தாங்க. அந்த கூட்டத்தில் என்ன நடந்தது தெரியுமா? ரொம்ப அழுகையோடு நான் ஜெபம் பண்ணும்பொழுது தான் கர்த்தர் எனக்கு ஞானம் கொடுத்தார். எப்படியாவது இந்த மலாக்குட்டிஸ் கேம்புக்கு அனுப்பி அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் தான் சரி பண்ண முடியும்னு சொல்லி நான் ஒரு பாரத்தோட ஜெபத்தோட இந்த மலாக்குட்டிஸ் கேம்புக்கு நான் போன வருஷம் அனுப்பிச்சு வச்சேன். கர்த்தர் அவளை தொட்டிருக்கிறார். அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அவ பரலோகத்தை காணும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காய் நான் இயேசப்பாவுக்கு நன்றி சொல்றேன். கோல்டன் கலர் கேட்டோ இருந்தது, உள்ள போனாங்க. ஏசப்பா வந்து ஒரு பெரிய சிங்காசனத்துல உக்காந்துட்டு இருந்தாங்க. ஒரு வேலி வந்து அங்க ஃபவுண்டன் மாதிரி மேலே போஞ்சிட்டு இருந்தது. அம்மா ஏசப்பா என்னை கூப்பிட்டு ஊர் ரூமுக்கு நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் கூட போனேன். என் ரூமுக்கு போயிட்டோன்னே ஏசப்பா கோல்டன் பவுல்ஸ்ல நிறைய கோல்ட் காயின்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அது நான் வந்து என்னோட டிராயர்லயே வச்சுட்டு வந்துட்டேன். எனக்கெல்லாம் கூட அந்த பாக்கி ஒன்றும் கிடைக்கல. ஆனால் ஆண்டவர் அவளுடைய கண்களை திறந்து அவள் ஆண்டவரை முகமுகமாக பார்த்தது, அவளுடைய வாழ்க்கையில் என்ன எப்படிலாம் இருக்கிறா, எப்படி மாறணும், எப்படிலாம் ஆண்டவருக்குள்ளே இருந்தினா பொக்கிஷங்களெல்லாம் ஆண்டவர் கொடுத்து மேன்மையான காரியங்களை அவளுக்கு வெளிப்படுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த தரிசனம்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இருந்து அவள் வாழ்க்கையில் நிறைய மாற்றம். தப்பு செய்யும் பொழுது உடனே வந்து என்கிட்ட சாரி மம்மி அப்படின்னு மன்னிப்பு கேட்பா, ஜபம் பண்ணுறா, ஒழுங்காக பைபிள் படிப்பா, சண்டே ஸ்கூலுக்கு ரெகுலராக சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு போயிடுவான், காணிக்கை கொடுக்கறதுல மற்றவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாமே திங்ஸை ஷேர் பண்ணுறதுலலாம் அவள் ரொம்ப இப்போ ரொம்ப ஜெனரஸாக இருக்கிறா. நான் அதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். அது மாத்திரமல்ல, நான் ஊழியம் செய்கிறதுனால என்னுடைய ஊழியத்துலேயும் அவள் அநேக மீட்டிங்ஸில் அவள் கிட்டார் தெரிஞ்சதுனால கிட்டார் வாசித்து எனக்கு உதவி செய்கிறான்.
உதவி செய்யறா. கர்த்தருக்கு மகிமையா அவ இப்ப அவளுடைய வாழ்க்கை மாறி இருக்கு. எல்லாத்துக்கும் மேல அவ டிவி பைத்தியமா இருந்தவ இப்ப ஏஞ்சல் டிவி ஒரு சில முக்கியமான டிவி மட்டும் பாக்குறா. அதுக்கப்புறம் யூத ராஜசிங்கத்தையும் பார்த்தாங்க. ஒரு நாள் ஜெப வேலை நடந்து கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் அவங்களை பரலோகத்துக்கு கூட்டிக் கொண்டு போனார். அங்க யூரிக் ஏசப்பா கூட சாப்பிட்டாங்க. அந்த அனுபவத்தை பற்றி யூரிக் சொல்வத கேக்கலாமா? வாங்க. ஏசப்பா எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா, நமக்காக பரலோகத்துல அழகான வீட்டை கட்டி வைத்து இருக்காங்க. ஒரு நாள் யூரிஸ் அவங்க வீட்டுல ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கும் போது ஏசப்பா யூரிஸோட வாழ்க்கையை பற்றி மிக அழகாக டீச்சிங் கொடுத்தாங்க. அதை நாம கற்றுக்கொள்ளலாமா? அப்போ ஒரு பட்டர்ஃப்ளை பார்த்தேன். அந்த பட்டர்ஃப்ளைல வந்து ஃபுல்லா கருப்பா இருந்துச்சு, ஒரே ஒரு சொட்டா மட்டும் வெள்ளை கலர்ல இருந்துச்சு. அது வந்து ஃபர்ஸ்ட் நான் எப்படி இருந்தேன்னு காமிச்சு. இன்னொரு தடவை வந்து நான் ஜோம் பண்ணிட்டு பாவ மணிக்கு பண்ணனால நான் வந்து ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை மாதிரி இருந்தது. அதனால இது அந்த பட்டர்ஃப்ளை கருப்பு கலர் பட்டர்ஃப்ளை வந்து நான் ஃபர்ஸ்ட் பாவம் செஞ்சிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நான் ஏசப்பா கிட்ட பாவமானிப்பு கேட்டுட்டு அறிக்க ஜபம் பண்ணிட்டு நான் வந்து ஏசப்பாவோட பிள்ளையா மாறிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் முதல்ல பாவம் செஞ்சிட்டு இருப்பீங்க. நீங்க ஏசப்பா கிட்ட ஜபம் பண்ணிட்டு அறிக்க ஜபம் பண்ணிட்டு அந்த வெள்ளக்கல பட்டாம்பூச்சி மாதிரி மாறிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சந்தோஷமாக இருந்ததை கண்ட சாத்தான் ஒரு நாள் யூரிஸ் கிட்ட வந்து ரகசியமாக தன் வேலையை காட்ட முயற்சி செய்தான். ஆனால் யூரிஸ் அந்த சாத்தானை இயேசுவின் நாமத்தினாலே ஓட ஓட துரத்தினாங்க. மறுபடியும் அப்புறமா காலையில போய் எங்க அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா சொன்னாங்க அது சாத்தானா இருக்கும், ஆவிக்குரியவர் என்கிட்ட சொன்னாரு அது சாத்தானா இருக்கும்னு சொன்னாங்க. உடனே எங்க அம்மா எனக்கு அறிக்கை ஜபம் பண்ண ஜபம் பண்ண வச்சாங்க. அப்புறமா அத்தை நாள் தூங்கும் போது
அப்ப வந்து நான் ஏதோ ஒரு முட்டைக்குள்ள படுத்துட்டு இருந்த மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். என் பக்கத்துல ரெண்டு ஏஞ்சல்ஸ் உட்காந்துட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பைபிள் படிச்சுட்டு தூங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பமா இயேசப்பா வந்து உங்களை ரத்தக்கோட்டுக்காக காத்துக்கொள்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏஞ்சல்ஸும் காத்துக்கொள்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வல்லமையே சங்கீதம் 8:2 படி ஏசப்பா குட்டி பிள்ளைகளான நம்முடைய நாவில் தானே வைத்திருக்கிறார். நாமும் யூரிசை போல சாத்தானை ஜெயித்து ஏசப்பாவுக்காக அக்கினியாய் எரிந்து பிரகாசிப்போம். சரி, இப்போ நம்ம ஃப்ரெண்ட் யூரிஸ் கூட சேர்ந்து ஜெபிக்கலாமா? வாங்க ஜெபிக்கலாம். நான் என்னோட விஷன்ஸ் எல்லாம் கேட்டீங்களா? நீங்களும் ஏசப்பாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? நான் ஜோம் பண்றேன், நீங்களும் கூத சேர்ந்து ஜோம் பண்ணுங்க. சோத்ரம் 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 அன்புல ஏசப்பான்னு நாள் கூப்பிட்டுருக்காக நன்றி ஏசப்பா. இப்ப நான் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க ஒரு ஒரு சிறுவர் ஒரு ஒரு சின்ன குழந்தைங்களையும் நீங்க வந்து தொடுங்க ஏசப்பா. அவங்களுக்கு வந்து கட்சி கால அபிஷேகத்தை தாங்க, தரிசனம் பார்க்கணும் ஏசப்பா. அபிஷேகத்தை ஊத்துங்க ஏசப்பா. கெஞ்சி கேட்குறோம் ஏசப்பா, ப்ளீஸ் ஏசப்பா, தாங்க ஏசப்பா. அதாவது இப்போ யோவேலிருந்து 28 அபிஷேகத்தை பெற்று சாத்தானை மெடிக்கிறதுக்கு இங்கே கிருபை செய்யுங்க ஏசப்பா. அவங்க ரத்த குட்டியா அவங்கள ரத்த கோட்டைகளாக மூடி மறைத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் இங்கோட அக்னி வேலை வந்து அவங்களை சுற்றி இருக்கணும் ஏசப்பா. சாத்தான் பார்த்தா ஓடி போயிடணும் ஏசப்பா. அவங்க இப்போ கேட்குறாங்க ஏசப்பா, நீங்கள் அவங்களுக்கு விஷன்ஸ் கொடுங்க ஏசப்பா, தரிசனத்தை கொடுங்க ஏசப்பா. அவங்க மன்றாதி கேட்குறாங்க ஏசப்பா, நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. அவங்க விஷன்ஸ் கேட்கணும் ஏசப்பா. அவங்க நல்லா விஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன மாதிரியும் சொல்லணும் ஏசப்பா. ஏசப்பா அவங்க கேட்குறாங்க ஏசப்பா, நீங்கள் விஷன்ஸை கொடுங்க, அவங்கள ஆசீர்வதிங்க ஏசப்பா. நிறைய நேரம் உங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி விஷன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. இப்போ டிவி முன்னாடி வந்து கேட்குறாங்க ஏசப்பா, நீங்கள் அவங்களுக்கு விஷன்ஸை தாங்க ஏசப்பா. ஏசு மூலம் ஜெயிக்கன் பிதாவே, ஆமென். வருகிறார் நீதியின் சூரியன், நியாயம் தீர்க்க புறப்பட்டார். உலகத்தின்
மேகம் இதில் வருகிறார், நீதியின் சூரியன் நியாயம் தீர்க்க புறப்பட்டார். ராஜாதி ராஜா அவர் மேகம் இதில் வருகிறார், நீதியின் சூரியன் நியாயம் தீர்க்க புறப்பட்டார். வருகிறார், நீதியின் சூரியன் நியாயம் தீர்க்கப்படும்.